ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்று உரையில் மகாபரிபாலின் கட்டளைப்படி ரமண மகரிஷியை பார்க்க வந்த அவருடைய ஆசிரமத்துக்கு வந்த பால்பண்டனின் நிகழ்வுகளை பார்த்தோம். அவர் கோதுமை நிறத்தில் ஒரு ஐரோப்பியரைப் போல இருந்தார் என்றும், இவர் வந்ததை திரும்பி பார்த்துவிட்டு மகரிஷி மறுபடியும் தொலைவில் பார்த்து கொண்டிருந்தார் என்றும், மறுபடியும் தன்னை நோக்கி திரும்புவார் என்று அவளோடு தான் கொண்டு வந்த படங்களை அருகே வைத்துவிட்டு பால்பண்டன் காத்திருந்தார் என்றும், நேரம் கடந்தது மகரிஷி திரும்பவே இல்லை, இவர் நடிக்கிறாரா என்று வழக்கமான மேற்கத்திய குறுக்கு எண்ணம் பால்பண்டனுக்கு வந்தது என்று நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நினைக்க நினைக்க பெரிய ஆச்சரியம் பரவுகிறது. எங்கோ ஐரோப்பாவில் வாழ்ந்து உலக வரைபடத்தில் உள்ள தேசங்களை துழாவி கொண்டிருந்த ஒரு பத்திரிகையாளருக்கு சரியான ஆன்மீக வழிகாட்டி பகவான் ஸ்ரீ ரமணரே என்று தெரிவித்த மகாபரிபாலின் தீர்க்க தரிசனம் பெரும் வியப்பு தருகின்றது. கேள்விகள் அதிகமுள்ள அந்த ஐரோப்பியர் பால்பண்டனுக்கு சகலமும் வியப்பாக இருந்தது. ஆனாலும் உள்ளே ஏதோ ஒரு அமைதி படர்வதை உணர்ந்தார். நேரம் செல்ல செல்ல தன் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்து காலியாவதையும், தான் வெறுமே அமர்ந்திருப்பதை சுகமாக அனுபவிப்பதையும் அறிந்து கொண்டார். இதென்ன, இங்கு நினைவுகளே வரவில்லை, நாலா பக்கமும் அலைகிற மனது தன்னுடைய சுயம் விட்டு ஏதோ மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகம் போல அமர்ந்திருக்கின்றது, அமைதியாக இருக்கின்றது என்று வியந்தார். இப்படி ஒரு தன்மை தனக்கு இதுவரை ஏற்பட்டதே இல்லையே, இது இவரால் ஏற்படுகிறது என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். மகரிஷிடம் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா என்று ஒருவர் கேட்டதற்கு, இல்லை, கேள்வி கேட்க எதுவுமே இல்லை, கேட்பதற்காகவே வந்தேன், ஆனால் இப்போது கேட்கும் நிலையில் நான் இல்லை என்று பால்பண்டன் மறுத்துவிட்டார். மதிய இடைவேளைக்கு பிறகு மகரிஷியை பார்க்க மறுபடியும் வந்தபோது பால்பண்டனுக்கு தேவையான காரமில்லாத உணவை தன்னால் கொடுக்க முடியாமல் போனதற்காக மகரிஷி வருத்தப்பட்டதாக சொன்னார்கள். உணவு முக்கியமில்லை மகரிஷி, நான் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காகவே வந்திருக்கின்றேன். மேற்கத்திய விஞ்ஞானிகள் வாழ்வின் உண்மையை சொல்லவில்லை, மறைபொருளை காட்டவில்லை. மக்கள் சுக சௌகரியங்களுக்காக பேராசைப்பட்டு அலைந்து அமைதி இழந்து இருப்பதையே நான் கவனித்திருக்கின்றேன். இது பற்றி நான் பலரிடம் பேசியும் எனக்கு திருப்தியான பதில் கிடைக்கவே இல்லை. எனக்கு எது உண்மை என்று தெரிந்தாக வேண்டும், அதற்காகவே நான் உங்களை நாடி வந்திருக்கின்றேன் என்று பணிவாக பேசினார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஸ்ரீரமணர், நான் என்று சொல்கின்றாயே, அந்த நான் எது, அந்த நான் யார் என்று தெரியுமா என கேட்டார். பால்பண்டன் ஆமாம் என்றது போல தலையசைக்கின்றார். தெரியும், இவனுக்கு சிந்திக்க தெரிந்த நாளிலிருந்து இவன் யார் என்பதை இவன் அறிவான். இப்பொழுது நான் என்று நீ சொல்வது உன் உடலை அல்லவா, உனக்கு உடலுக்குள் இருக்கின்ற அந்த விஷயம் என்ன என்பதை அறிவாயா, அதை எப்படி கண்டுபிடிப்பது, நீங்கள் தான் சொல்லித்தர வேண்டும், இதற்கு என்ன பயிற்சி இருக்கின்றது என்பதை நீங்கள் தான் விளக்க வேண்டும், உன் மனம் என்ன சொல்கின்றது என்பதை இடைவிடாமல் பார், உன் நிலையை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதிலிருந்து உனக்கு விடை கிடைக்கும். நான் தியானம் செய்து வருகின்றேன், ஆனால் அதில் முன்னேற்றம் இல்லை. முன்னேற்றம் இல்லை என்பது உனக்கு எப்படி தெரியும், ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் என்பதை எளிதில் அறிய முடியாது. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், பிரண்டன் மிக சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். நிகழ்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத போது எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் என்ன பயன். இப்போதுள்ள உன்னை கவனினி, உலகத்தை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எதிர்காலத்தில் மக்கள் நட்போடு பழகுவார்களா, அல்லது யுத்தத்தில் இந்த உலகம் மூழ்கி போகுமா. இந்த உலகை படைத்தவனுக்கு இந்த உலகத்தை காப்பதற்கும் தெரியும், உலகத்தை படைப்பவனே காப்பான், நீ அல்ல. எனவே இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகரிஷி, நான் சுற்றி பார்க்கிறேன், கடவுளுடைய கருணையை காண்பது அரிதாக இருக்கின்றது என்று பால்பண்டன் கேட்கின்றார். நீ யாரென்று அறியாமல் உலகத்தை பற்றி அறிந்து என்ன புண்ணியம், அதுவும் இல்லாமல் உன் சக்தியை உலக விவகாரங்களில் செலுத்தி ஏன் வீணாக்குகின்றாய், உன்னை நீ அறிந்து கொள், அப்பொழுது
உலகம் பற்றிய தெளிவும் உனக்கு நிச்சயம் ஏற்படும் என்று கூறுகின்றார். ஒருவன் உண்மையை அறிய வேண்டுமென்றால் அல்லது தன்னை அறிய வேண்டுமென்றால் காட்டுக்கு போய் தனியாக அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் என்று யோகிகள் சொல்கின்றார்களே, உண்மைதானா? அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ கண்மூடி அமர்ந்து தியானம் செய்தால் போதும். அந்த தியானம் உன் மற்ற வேலைகளை மிக தெளிவாக்க உதவும். அதாவது செய்கிற வேலைகளை எல்லாம் கூட தியான நிலையிலிருந்து செய்ய முடியும். தியானம் என்பது ஒரு நாள் முழுவதும் வாழும் வாழ்க்கையாகிவிடும். தியானத்தின் போது இருந்த உணர்வே மற்ற வேலைகள் செய்யும் போதும் ஏற்படும். இதனால் ஏற்படும் விளைவு என்ன என்று பால்பண்டன் கேட்க ரமணர் பதில் சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.